அரசியல் விஷயங்களை விளங்கிக் கொள்ளாமல் இந்த முள்ளிவாய்க்கால் நடந்ததே அரசியலுக்காக அதை விளங்கிக் கொள்ளாமல் வந்து அரசியல் இல்லை இந்த படத்தில் இந்த நீக்கி நாங்கள் இந்த நிகழ்வை செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறவர்கள் உண்மையே அந்த தியாகம் செய்த உயிர் இல்லாமல் போன அத்தனை மக்களுக்கு வந்து செய்து கொடுத்துருவோம். நீங்கள் அதை முடங்கிக் கொண்டு வந்து தயவு செய்து வந்து எதிர்காலத்தில் வந்து மூட முடிவுல நீங்கள் எடுக்கணும் என்றுதான் இந்த சபையை எடுக்கணும் என்றுதான் நான் முதல் வந்து கேட்டுக்கொள்ள இரண்டாவது வந்து நான் சுவாமி அவர்கள் வந்து அவர்களுடைய வரலாறு 77 ஆண்டு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்று அதுக்கு ஒரு ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. 77 ஆண்டு மக்கள் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆணை இன்றைக்கும் நடைமுறையில இருக்கணும். அதை கேள்விக்குட்படுத்துறதுக்கு ஒன்றும் இங்க நடக்க இல்லை சொல்ற. ஆகவே அந்த ஆணை வந்து இன்றைக்கும் நடைமுறையிலே தமிழ் மக்கள் விரும்பின ஒரு விடயமாக இன்றைக்கும் இருக்கு. சட்டங்கள் வந்து அதை உச்சரிக்க இல்லாமல் பண்ணிருக்கிறே தவிர அந்த ஆணை இல்லாமல் போகிறேன். அந்த ஆணை இருக்கு. அப்ப அந்த ஆணை ஏற்கனவே குடுப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அதை கேள்விக்குட்படுத்துறதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். கொடுத்த 77 கொடுத்த ஆணையம் வந்து கேள்விக்குட்படுத்துறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தேவை இருக்கும். இன்னும் முன்னேற்றம் நடந்திருக்கும் இல்லை என்றால் அந்த முன்னேற்றமாக நாங்கள் கருதக்கூடிய இல்லாட்டி ஒரு மாற்றாக அந்த கொடுத்த ஆணைக்கு மாற்றாக ஒருபடியும் நடந்ததுக்கு பிறகு ஒரு இணக்கப்பாட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஆணையா இல்லாட்டி இதான் உங்களுக்கு தேவை என்றதுதான் சர்வஜனமாக்கணும். நாங்கள் இதுல வந்து தலைமை தாங்கணும் என்ற கூட்டத்தில் வந்து கூட்டம் ஒரு கூட்டம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த நிலப்பாடுகள்ல பிள்ளைகள் உடைய இயலாது. இந்த நிலப்பாடுகள்ல பிள்ளைகள் உடைய இயலாது. 13 திருத்தம் வந்து சும்மா ஒரு அரசியல் விஷயம் அல்ல. அந்த 13 திருத்தம் தமிழ் மக்களுக்கு தீர்வாக கொடுக்கப்பட்டு அதை நிராகரிக்கப்படியாக இத்தனை அழிவுகளும் வந்து நாங்கள் சந்திக்க வேண்டி வந்து 13 திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இனப்படுகொலை நடந்திருக்காங்க. அந்த இனப்படுகொலை நடந்ததுக்கு பிறகு மக்களுடைய அரசியலை வந்து 13 திருத்தத்துக்குள்ள அந்த ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கிற அரசியல் தான் நடந்து கொண்டு இருக்கு. அதை மூடி மறைத்துக் கொண்டு நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை வந்து செய்தால் இது அர்த்தம் இல்லாத ஒரு நிகழ்வாக மட்டும்தான் இருக்கு.